பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோத்து போயிட்டாங்க. பட் இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. கிரிக்கெட் அப்படின்னு வந்துட்டா சகஜமான ஒரு விஷயம் தான், ஓகே, தோக்குறதும் ஜெயிக்கிறதும். பட் ஆனால் சோசியல் மீடியாஸில் வந்து நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அணியை வந்து தோக்கடிக்க முடியலை, ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லைன்னா இந்திய அணி என்ன ஆகும், அப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லைன்னா வேர்ல்டு கப்பு இப்படி தான் போயிருமா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா ஆர்டிகல் வந்து பார்த்தேன். எனக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா தெரியல. ஏன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிறதும் பிளேயர்ஸ் தான், அவங்களும் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட்லாம் ஆடிட்டு தான் வந்திருக்காங்க. ஏதோ அவங்க ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருக்காங்க, சார் டீமா நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களால யாரையுமே தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் என்ன மாதிரி ஒரு பிளேயிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க, ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாமே. குறிப்பாக சாய் ஹோ பயங்கரமாக பண்ணார் அவர், ஆஸ் அ கேப்டனாகவும் சரி, ஆஸ் அ பேட்ஸ்மனாகவும் சரி, ரொம்ப நல்லா பண்ணார். இது வந்து அவங்களோட நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான், ஓகே. இந்த கிரெடிட்ஸை வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கம்மிங் டு தி இந்தியன் டீம் பார்ட், இந்தியா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. யாரை எங்கே ட்ரை பண்ணலாம், இஃப் கே எல் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் உள்ளே வந்தாலும் நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்களுக்கான இடத்த பிடிப்பாங்கன்ட்டு. மேபி அதுவே எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக தான் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு, பிகாஸ் ஆஃப் இஷான் கிஷன். இஷான் கிஷன் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற சமயத்தில், நீங்கள் ஸ்ரேயஸ் ரொம்ப மாசமாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற டைமில் டெஃபினெட்லி எப்படி அவருக்கு ஒரு வேர்ல்டு கப், ஏஷியா கப்பில் வாய்ப்பு கொடுப்பாங்க என்னால நம்ப முடியல. சோ இஷான் கிஷனுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, அப்ப ஸ்டேயஸ் வந்தா யார உட்கார வைக்கிறது? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மனுஷன் போயிருக்கான். கேஎல் நம்ம சொல்லவே தேவையில்ல, அவர் வேற மாதிரி பிளேயர், அவரை எப்படி உட்கார வைக்க முடியும்? இது மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, ஓகே. அண்ட் நான் இங்க ஒரு பாயிண்ட் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியோட வீரர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சீக்கா, அவர் வந்து போன மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட நம்ம ஜெயிச்ச உடனே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல நிறைய விஷயம் அவர் சொன்னது நல்லா இருந்தது. பட் அவர் அந்த டைம்ல ஒரு விஷயம் சொன்னாரு, என்ன அப்படின்னா, தமிழ்நாடோட செகண்ட் டிவிஷன் அணி இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை தோக்கடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியல, எப்படி ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்து அதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் அவங்க, அகைன் நம்ம ஒத்துக்கணும் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் மோசமான நிலமையில தான் இருக்காங்க. பட் அவங்களால எப்படி வேணாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து வர முடியும். ஒரு கம்பேரிட்டிவ்லி நீங்கள் தமிழ்நாடோட செகண்ட் டிவிஷன் அணி போயிட்டு தோக்கடிக்கும்னு சொல்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்காகவே நான் அந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். மனுஷன் மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாரு அவர் வீடியோவில் பார்க்கலான்ட்டு, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ரோஹித் விராட் இல்லைன்னா இந்திய அணி மோசமாக போகுதா அப்படின்னா எனக்கு பெருசாக அப்படி தெரியல. பட் ஸ்டில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய அணிக்குங்கிறது ரொம்பவே நல்லா தெரியுது. அவங்க அடிக்கிற ரன் அண்ட் அவங்க நிற்கிற இது, அவங்களோட கேப்டன்சி கண்டிப்பாக இந்திய அணியை ஏதோ ஒரு விதத்தில் மோட்டிவேட் அண்ட் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. பட் அவங்க இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாதுங்கிற இதுலலாம் நம்ம இல்லை. ஏன்னா இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவங்க இல்லாமல் கூட போகலாம், அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்திய அணி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு இதில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் நேற்றுக்கான பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசுகிறப்போ ஆஸ் வெல் அஸ் இஷன் கிஷன் நல்லா பண்ணிட்டாரு. மற்றபடி பெருசாக யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணலை. ஐ எக்ஸ்பெக்டட் சஞ்சு சாம்சன், பட் ஆனால் ஒரு மேட்ச் அவர் விளையாடலை அப்படிங்கிறதுனால நான் அகைன் வந்து பெரிய ஹார்ஷான கால்லாம் எடுக்க மாட்டேன் ஒரு மோசமான பிளேயர்ன்ட்டு. ஏன்னா அவர் வேற மாதிரி பிளேயர், அவர் அவருக்கான டைம் அமையும், ஓகேவா. அண்ட் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தக்கூரை ட்ரை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக வேர்ல்டு கப்போட ப்ராபபிள்ஸில் ஷர்துல் தக்கூர் இருக்கார் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி குல்தீப்பூர் விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அது ஓகே தான், ஓகே, ஏன்னா செட்டான ஒரு ஃபார்மேட் தான். பட் பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்கிறது வந்து தெரியல. மேபி ஒரு ருத்ராஜை கோட்டை அடுத்த மேட்ச்சில் பார்க்கலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.